வெல்கம் டு மாலதி திருவள்ளுவர் கிச்சன். இன்னைக்கு நான் வந்து தண்டு பச்சடி தயிர் போட்டு தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம்லாம் அரைச்சி விட்டு செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு தண்டை என்ன பண்ணணும், ஒரு விசில் விட்டுக்கலாம் குக்கரில். இப்போ நான் இதை போட்டிருக்கேன். வெள்ளையாக இருந்தால் அப்படியே செய்யுங்க. இது கொஞ்சம் கலர் மாறிக்குதுன்னா நான் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போடுறேன். தண்டுக்கேற்ற உப்பு போட்டுட்டேன். ஜஸ்ட் ஸ்ப்ரிங்கிள் பண்ணால் போதும், ஏன்னா தண்டு ஒரு விசிலே வெந்துடும். சும்மா ஒரு முழுங்கு தண்ணி தான் விடும். இதை ஒரு விசில் விட போகிறேன். இப்போது இது ஒரு விசில் போட்டு எடுத்துட்டேன். ஆக்சுவலாக நான் மஞ்சள் பொடியே போட மாட்டேங்க, இது கலர் மாறினால தான் போட்டுட்டேன். ஒயிட்டாக இருந்தால் வெள்ளையாக செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பச்சடி. இன்றைக்கி நான் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி போட்டால் அதனுடைய டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மஞ்சள் பொடி போடாதே செய்யுங்க. இதுக்கு காரம் மைல்டாக இருந்தால் போதும். நாலு பில்ல தேங்காய், ரெண்டு பச்சை மிளகாய், ஒரு அரை ஸ்பூன் சீரகம், இதை நான் வெண்ணையாட்டம் அரைச்சிட்டு போகிறேன். இப்போது நான் எடுத்த தண்டுக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். கடுகு, கடுகு உளுந்து போட்டிருக்கேன். பொரியுது கருவேப்பிலை, வெங்காயம்லாம் அரைச்சி விடுங்க. நான் சீரகம் பச்சை மிளகாய் அரைச்சதையும் அரைச்சி தீயை குறைச்சிக்கோங்க. இந்த தேங்காய் இந்த பச்சை மிளகாய் சீரகத்தை ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி எண்ணெயில் காமிச்சிட்டு இந்த தண்டை இந்த வெயிலுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். தண்டு ஜூஸ் குடிப்பீங்க, அது கூட இதை செஞ்சுக்கோங்க. இதுக்கு ஃபைனலாக தயிர் ஆட் பண்ணணும். இது ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம், மூடி வைக்கலாம். இந்த பாருங்கள், இந்த காரம் ஏறத்துக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சேன். கொதிச்சிடுச்சு, உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு தயிர் போட்டுக்க வேண்டியதான், கரெக்டாக இருக்குங்க எனக்கு. இப்போது இதை நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். நல்ல தயிர் ஒரு ஸ்பூன், இது பேர் தண்டு தயிர் பச்சடி. ஆனால் நான் காரம் போட்டு செய்கிறேன், பிளெயினாக புரிஞ்சு செய்வாங்க. ஆனால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ரொம்ப எம்மியாக இருக்கும். அவ்வளோதாங்க, இதை இறக்கி நம்ம ஊற்றிட வேண்டியது. இந்த பாருங்கள், தண்டு பச்சடி ரெடி. இது வந்து தயிர் ஆற வச்சு தான் போடணும். அந்த கடாயில் நான் போட்டது வந்து ஆறிட்ட பிறகு தான் போட்டேன், அதை உங்களுக்கு நான் சொல்லலை. இல்லாட்டி தயிர் தனியாக பச்சடி தனியாக தெரிஞ்சிடும். இது பாருங்கள், இது எல்லாம் அப்படியே சேர்ந்து இருக்கும். நல்லா தயிர் ரெண்டு ஸ்பூன் போட்டு கலந்து இறக்கிட வேண்டியது தான். நான் செஞ்ச மெத்தடை பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் கொடுங்க எனக்கு. தேங்க்யூ.